சும்மா வந்து இந்த கொக்கைனு ஃபைட்டு அப்படின்னு படம் எடுக்கிறத விட ஃபேமிலியாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கமர்ஷியல் என்டர்டெயினர் இந்த வேர்டை வச்சே நான் லைஃப் ஓட்டிடுவேன் ப்ரோ. ப்ரோ படம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு வந்ததே ஸ்பெஷல் தான் ப்ரோ. இன்னும் ரெண்டு வாட்டி போகலாம் பார்த்துட்டு மிஸ்கினோட அம்மா காண்டாயிடுவேன் மித்திரெல்லாம் கையில் மாட்டான் பண்டே வச்சிடவனே. தனுஷ் பண்ண நான் என்ன ப்ரோ சொல்ல முடியும், படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஏதோ எடுத்து வச்சுட்டாங்க நல்லா இருக்கு நல்லா இல்லையோ. 1.5 வருஷம் கழிச்சு தலைவர் ஸ்கிரீன்ல வராரா, அது ஒரு கூஸ் பம்ப்ஸ். அதோட முடிவில் ஒரு சீன் கூட இல்ல ப்ரோ, ஒரு ஃபைட்டிங் என்ன சீன் சொல்லு ப்ரோ. இவன் நான் எது சொன்னாலும் அந்த ஆப்போசிட் ஆப்போசிட்டா பேசிட்டு இருப்பான் ப்ரோ. இல்ல ஒரு சீன் கூட கூஸ் பம்ப்ஸா இல்ல ப்ரோ, அதுதான் நான் யோசிக்கிறேன். ஒரு ஃபைட்டிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் அவங்க லைஃபோட இந்த படம் ரிலேட் ஆகும். அது வேணா ஒத்துக்க, அது வேணா ஒத்துக்கிறேன். ரிலேட்டபிள் வச்சு மொத்த படத்திலும் உட்காந்து பார்க்க முடியாது. அது என் வாழ்க்கை சும்மா வந்து இந்த கொக்கைனு ஃபைட் அப்படின்னு படம் எடுக்கிறத விட ஃபேமிலியா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கமர்ஷியல் என்டர்டெயினர் இந்த வேர்டை வச்சு நான் லைஃப் ஓட்டிடுவேன் ப்ரோ. கமர்ஷியல் என்டர்டெயினர் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தனுஷ் தான் ப்ரோ. தனுஷ் நித்யா மேனன் ப்ரோ, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குள்ள வர அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் அந்த லவ் பத்தி சொல்லிருக்காங்க சூப்பரா இருக்கு. துணி பை மேட்டர்லாம் எப்படி இருக்கு ஒரு கூட ஆஹா அதெல்லாம் எதுமே இல்ல. அவங்களோட கஷ்டங்களை பத்தி காட்டிருக்காங்க இவன் பட ஒழுங்கா பார்க்கல தற்குறி. ஆமா ஆமா டேய் ப்ரோ ஸ்விக்கி அதெல்லாம் எதுமே காட்டல ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா வேலை செஞ்சுட்டு டெல் சைட்ல எல்லாருக்கும் ப்ரோபோஸ் பண்ணுவோம், அது ரிஜெக்ட் ஆகும், கடைசியா ஒரு பொண்ணுகிட்ட அப்ரூவ் ஆகும், அதுக்கப்புறம் டேரக்டா மொத்த படமே சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா வேற என்ன விஷயங்கள் படம் ப்ரோ, படம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு வந்ததே ஸ்பெஷல் தான் ப்ரோ. இன்னொரு ரெண்டு வாட்டி போகலாம் பார்த்துட்டு மிஸ்கினோட அம்மா காண்டாயிடுவேன் மித்திரெல்லாம் கையில மாட்டான் பண்டே வச்சிருவானே ப்ரோ. அவன் சொல்றாங்க அவன் தனுஷ் ஃபேன் வந்து பாவம் சின்ன பையன் படத்தை வந்து இந்த ஒன் வீக் ஓடிடி வந்துருக்கு. அது உண்மைதான், தப்பு சொல்ல. ஃபேமிலியா வருவாங்க காசு செலவு பண்ணிட்டு, நம்ம ஒரு ஆளா வந்துட்டு போயிருவோம், ஃபேமிலி 10 பேர் வருவாங்க, 22,000 செலவு பண்ணிட்டு போவாங்க. ஓடிடியா பாத்துட்டு போலாம். அடுத்து கேப்டன் மில்லர் வரும் அவரே ஃபீல் பண்றாரு. பட் நான் நல்லா இருக்கு நான் ப்ரோ சொல்லுவேன். சும்மா அப்படிதான் முட்டு போடுவோம் படம் ப்ரோ, சும்மா லைட் அப்படி போட்டு விடுவோம். 100 crore அடிச்சுட்டோம்னா நான் மீட் பண்றேன். வெங்கட் பிரபு எடுத்தாரு சூர்யா வச்சு அது மாஸ். வெயில சென்னை வாழ மாஸ் படம் நல்லா ப்ரோ. நான் வெளியே படமா டைலாக் எல்லாம் விட்டு வந்தேன். ஆதாமே தான் ஃபர்ஸ்ட் தனுஷ் தான் வேர்ல்ட்லயே பெஸ்ட் தான் டைலாக் எல்லாம் விட்டேன். அந்த டைலாக் நான் விட்டேன்னு தெரியல. ஆதாலயம் என்ன பண்றது நல்லா படம். ஏன் என்ன எதிர்பார்த்தீங்க என்ன படம்? நான் பட்டாசு படம் மாதிரி எதிர்பார்த்தேன் ப்ரோ. அந்த படம் மாதிரி கூட இல்லைன்னா படம் வேஸ்ட் ப்ரோ. அதே இல்லை ப்ரோ, நாளைக்கு கூட படம் ஓடாது ப்ரோ கண்டிப்பா. தனுஷ் ஃபேன் ப்ரோ, சின்ன வயசுல இருந்து நான் பொல்லாத மட்டும் தான் இருக்கேன். அப்போ ஒரு படம் நல்லா சொன்னா நீங்க கோவலாம் பட்டீங்க. யார் ப்ரோ? படம் நல்லா இருக்குன்னு சொன்னா கோவப்பட்டேன். நல்லா இருக்குன்னு சொன்னா கோவப்பட்டேன். அந்த பையன் போய் சொன்னா இந்த படம் ரிவ்யூ பார்த்தா பாதி ஃபேமிலியா வருவாங்க. யூடியூப் பார்த்து இப்ப யூடியூப் தான் காசு பாக்குறாங்க. சில பேர் 10 பேர் ஃபேமிலியா வருவாங்க, அவங்களுக்கு காசு வேஸ்ட்ல ப்ரோ. இன்னும் ஒரு வாரத்துல ஓடிட்டுலயே வந்துடும் படம், கன்ஃபார்ம் ஓட்டிலே வந்துடும். அதனால அதுலயே பாத்துக்கலாம் வீட்டுல எதுக்கு தேவலாம் வெளியே வந்துட்டு. இந்த படத்துக்கே தனுஷ் வந்தா தெரியல போது. மூணு ஹீரோயின் ப்ரோ, அவங்க சைட் ஆக்டர் ப்ரோ. நித்யாமன் தான் ஹீரோ, அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. பிரகாஷ் சூப்பரா பண்ணிருக்கு, பாரதி நல்லா பண்ணிருக்காங்க. மித்ரன் சார் என்ன சொல்ல வருவீங்க? அதான் ப்ரோ, அவர் டென்னு முடிஞ்சு போச்சு ப்ரோ. இந்த காலத்துக்கு டென்னு தெரியல. ஒரு தனுஷ வச்சு படம் எடுக்க அப்ப எடுத்தா சூப்பரா. அவர் அசிஸ்டன்ட் எடுத்துருவாங்க ப்ரோ, இவர் எடுக்கல ப்ரோ படத்தை. கம்பாக இருக்குமா தனுஷ்க்கு இந்த படம் தேட்டருக்கு வந்திருக்கு? ஒரு அசிங்கமா திட்ட ப்ரோ. ரஜினி முருகன் இருக்கு, தனுஷ் சார் எவ்வளவு படம் இருக்கு, சிவகார்த்திகேயன் படம் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கதை எதுவுமே இல்லையே.